ஹை கைஸ், ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இங்கே யூகேலேயும் வந்துட்டு புது கோவிட்லாம் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் மாஸ்க் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. இந்த கோவிட்லாம் ஒரு புறமாக வச்சுட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர் பேராமீட்டர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டெவலப்பர் அசோசியேட்க்கு தேவையான சர்வீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் ஹேண்ட்ஸானோட. ஸோ முதல் முதலாக நம்ம இந்த சர்வீஸ் நேம் கேட்கும்போது சிஸ்டம் மேனேஜர் பேராமீட்டர் ஸ்டோர் அப்படிங்கிற நேம் வச்சு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிறது லைக் ஓகே, ஏதோ ஒரு மேனேஜிங் சிஸ்டம் எதையோ மேனேஜ் பண்ணுது. அண்ட் தென் பேராமீட்டர் ஸ்டோர், யா, ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டரை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். ஓகே, ஸோ பேராமீட்டர், ஸோ பேராமீட்டர்னால் என்ன பேராமீட்டர், எங்கே பேராமீட்டர், அண்ட் தென் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடிய பேராமீட்டர் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு எழலாம். பேராமீட்டர் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு டெவலப்பர் சர்வீஸ். ஆஸ் அ டெவலப்பராக இது எந்த விதத்தில் யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நம்ம வந்து கோட் எழுதுவோம். ஸோ நம்ம கோடில் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ வேரியபிள் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஸோ வேரியபிள் அப்படிங்கிற ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். அந்த ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரே வேல்யூஸை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டெம்பரரியாக ஜென்ரேட் ஆகிற ரிசல்ட்டை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் மல்டிபிள் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல், லைக் டே டு டேயில் பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைமில் ஃபார் பாசிங் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு கீ பேராமீட்டர்ஸ் லைக் ப்ரொடக்ஷனுக்கான ஈக்குவலண்ட் நேமிங் அந்த மாதிரி இதுக்காகவும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆஸ் அ டெவலப்பராக அப்படின்னா, ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பி அப்படிங்கிறத நீங்கள் சீன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் வந்து ஒரு கோட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி கோட் சேஞ்ச் பண்ணும்போது ஆஸ் ஆல்வேஸ் வி நோ, லைக் இஃப் யூ ஆர் டூயிங் இட் மேன்வலி தென் ஹையர் சான்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி பை மிஸ்டேக் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு உங்களோட கோடில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் பிரிங் யுவர் சிஸ்டம் டவுன். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் வந்துட்டு இந்த சிஸ்டம் மேனேஜர் பேராமீட்டர் ஸ்டோர். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வி வில் ஐசோலேட் ஆல் த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு தனி சர்வீஸில் ஐசோலேட் பண்ணிடுவோம். அந்த உங்களோட கோடில் நீங்கள் இந்த பேராமீட்டரை வந்து கால் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களோட வேல்யூ வந்து இந்த பேராமீட்டருக்கான வேல்யூ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, ஆல் யூ டூ இஸ் ஜஸ்ட் அப்டேட் த பேராமீட்டர் வேல்யூ இந்த பேராமீட்டர் ஸ்டோர் அப்படிங்கிற சர்வீஸில். ஸோ தட் உங்களோட ஆக்சுவல் கோட் வில் ரிமைன் அன்டச்ட். ஸோ உங்களோட ஆக்சுவல் கோடில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வெர்ஷன் சேஞ்சுமே இருக்காது. வேரல்ஸ் இந்த பேராமீட்டர் ஸ்டோரில் உங்களோட வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் வித்தவுட் மேக்கிங் எனி சிங்கிள் லைன் ஆஃப் கோட் உங்களோட ஆக்சுவல் கோடில். ஸோ தட் உங்களோட ஆக்சுவல் ரிஸ்க் வந்து மினிமைஸ் ஆகுது. அண்ட் தென் நீங்கள் வந்து 100% அக்யூரஸியோட எந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோ அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு அனுப்பலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் எப்படி டேரெக்டாக அனுப்புறது, ஸோ யாராவது லீக் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி கவலை இருந்தது அப்படின்னா, யூ கேன் யூஸ் என்கிரிப்டட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ஸும் வந்து நம்மளோட பேராமீட்டர் ஸ்டோரில் நீங்கள் பாஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் பேராமீட்டர் ஸ்டோர் வேல்யூவை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் யாருக்கெல்லாம் அந்த கேஎம்எஸோட அசஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் வந்துட்டு தி கேன் டீக்ரிப்ட் இட். ஓகே, ஸோ ரொம்ப கதை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஹேண்ட்ஸ் ஆனால் பார்க்கலாம். ஸோ நம்மளோட யூஐயில் நம்ம வந்து இப்போ சிஸ்டம் மேனேஜர் பேராமீட்டர் கன்சோலில் இருக்கோம். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ டு நேவிகேட் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் சர்ச் ஃபார் இந்த ஃபீல்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. அண்ட் தென் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ கோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் சி பேராமீட்டர். ஸோ லெட்ஸ் க்ரியேட் ஒன். அண்ட் தென் ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பேராமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் அ நேம் ஃபார் யுவர் பேராமீட்டர். ஸோ இந்த ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், யூ கேன் கிவ் அஸ் அ நேம், அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தா நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் யூ கேன் ஆர்கனைஸ் அஸ் அ பாத். அண்ட் தென் ஸோ தட் நீங்கள் ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பாத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸ் கூட ஃபெச் பண்ணுனா கூட நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ இதை வந்து டிபி டெக் பேஜ் அப்படிங்கிற தரேன். அண்ட் தென் லெட்ஸே டெவ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்லாஷ் டெவ் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் என்னோடய வேரியபிள் நேம் வந்து லெட்ஸே
வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து பேராமீட்டர் நேம் வந்து நான் தரேன். அண்ட் தென் இதோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ இட்ஸ் அ டவ் அண்ட் தென் வேரியபிள் ஒன் அப்படிங்கிறது தரேன். அண்ட் தென் டியர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன் வந்து ஸ்டாண்டர்ட், இன்னும் வந்துட்டு அட்வான்ஸ்ட். ஸோ ஃபார் த டெமோ சேக் லெட்ஸ் யூஸ் ஸ்டாண்டர்ட். அண்ட் தென் ஸோ இதில் நீங்கள் மொத்தம் மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் உங்களோட பேராமீட்டருக்கு நீங்கள் வேல்யூவாக தரலாம். ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரிங், ஸோ இட்ஸ் லைக் அ பிளெயின் டெக்ஸ்ட். அண்ட் தென் ஸ்ட்ரிங் லிஸ்ட், ஸோ பிளெயின் டெக்ஸ்ட் தான் ஆனால் மல்டிபிள் வேல்யூஸ் கமா செப்பரேட்டட். அண்ட் தென் செக்யூர் ஸ்ட்ரிங், ஸோ இது வந்து நீங்கள் பாஸ்வேர்டு அந்த மாதிரி தான் அனுப்பணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் என்கிரிப்டட் அண்ட் தென் சேவ் இட். ஸோ ஃபார் ஃபஸ்ட் பேராமீட்டர் நம்ம வந்து ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக இது பண்ணலாம். ஸோ டேட்டா டைப் அண்ட் தென் ஸோ டேட்டா டைப் வந்து யூ கேன் செலக்ட் இட் அஸ் டெக்ஸ்ட். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ டெக்ஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். வி சே டெக் பேஜு யூஎஸ்ஆர் அசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் தென் டேக்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ட்ராக் நீங்கள் பேராமீட்டர் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் டேக்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வெறும் பேராமீட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே கா, ஸோ இப்போ நம்மளோட பேராமீட்டர் வந்து ஆட் ஆகிடுச்சு. யூ கேன் சி நம்மளோட பேராமீட்டர் நேம் வந்து இது, அண்ட் தென் டியர் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது, டைப் வந்து ஸ்ட்ரிங், அண்ட் தென் லாஸ்ட் மாடிஃபைடு வந்து எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் போய் நம்ம வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா யூ கேன் சி யார் வந்து மாடிஃபை பண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும், யார் வந்து பேராமீட்டர் வந்து லாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேராமீட்டருக்கு நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா வேர்ஷனிங்கும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது வந்து வேர்ஷன் ஒன். ஸோ இதில் நான் வந்து இப்போ ஏதாவது அப்டேட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி ஆஸ் வேர்ஷன் டூ. ஸோ லெட்ஸ் சே நான் இப்போ வந்து ரெண்டு வாட்டி எக்ஸ்லமேட்ரி கொடுத்துருக்கேன், அண்ட் தென் லெட்ஸ் மேக் இட் ஆஸ் அ சிங்கிள் ஒன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா. ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ லெட்ஸ் சி வியூ டீடைல்ஸ். அண்ட் தென் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து வேர்ஷன் டூ. அண்ட் தென் இந்த ஹிஸ்ட்ரி டேப்பில் போனீங்க அப்படின்னா யூ கேன் சி வேர்ஷன் ஒன் அண்ட் வேர்ஷன் டூ. அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணது ஒரு ஸ்டாண்டர்ட் பிளெயின் டெக்ஸ்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்கிரிப்டட் வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ நம்ம க்ரியேட் பேராமீட்டரில் லெட்ஸ் சே டிபி டவ் அண்ட் தென் வேர் என்கிரிப்ட். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து இஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் இட்ஸ் கால் டெவ் வேரியபிள் என்கிரிப்ட். ஓகே, ஸோ ஹியர் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் செக்யூர் ஸ்ட்ரிங் வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஎம்எஸ் அப்படிங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஎம்எஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் அது பார்க்கல அப்படின்னா பாருங்கள். பட் இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஎம்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் யூஸ் கேஎம்எஸ் ஐடி, எய்தர் இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்டு கேஎம்எஸ், இன்கேஸ் உங்களோட கேஎம்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற கேஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து டிபி என்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமெட்ரிக் கேஎம்எஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அந்த கேஎம்எஸ் கீக்கு வந்து இன்வெஸ்டரில் யார் வேணாலும் அசஸ் பண்ணலாம், ஐ மீன் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற எந்த யூஸ் வேணாலும் அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அசஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ டிபி என்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வேல்யூ, ஸோ இதில் வந்து நம்ம பேராமீட்டருக்கான வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம திஸ் இஸ் டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்குறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே இருக்குது சேனல் க்ரோத்தும். ஸோ நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனால தான் நம்மளால் ஃபர்தராக பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த டேக்ஸ் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ க்ரியேட் பேராமீட்டர் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்மளோட வேல்யூ வந்து லெட் மீ ஷோ யூ. ஸோ இப்போ நம்ம இதுக்கு போனோம் அப்படின்னா ஸோ நம்மளோட வேல்யூ வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஷோ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆன் த ஃப்ளைல அது டீக்ரிப்ட் பண்ணி நமக்கு வேல்யூ காமிக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காமிக்கும் அப்படின்னா அந்த யூஸருக்கு கேஎம்எஸோட பெர்மிஷன் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான், ஸோ க்ரியேட் பேராமீட்டர் அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் டெவ் நான் வந்து இங்கே என்ன கொடுப்பேன் அப்படின்னா
ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ராட் வேரியபிள் ஒன் அண்ட் தென் ஸ்ட்ரிங் ரைட். ஸோ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து ஹை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் வேல்யூ தரேன். அண்ட் தென் இதை வந்து நம்ம க்ரியேட் பேராமீட்டர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் என்கிரிப்டட் வேரல்ஸ் ப்ராட் அப்படிங்கிற பாத்துக்குள்ளே வரும். ஓகே, ஸோ மத் பேராமீட்டர் மஸ்ட் நாட் என் வித் ஸ்லாஷ். ஓகே ஃபைன், இட்ஸ் ஆல்சோ குட் டு நோ. ஸோ பேராமீட்டரோட லாஸ்ட் இது வந்து நேமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தட் லெட்ஸ் நாட் என் இட் வித் ஸ்லாஷ் அண்ட் தென் ஸோ க்ரியேட் பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேராமீட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு ஒரு என்கிரிப்டட் வேல்யூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்லாஷ் டிபி ப்ராட் அண்ட் தென் இதோட நேம் வந்து அதில் VAEENC கொடுத்துருந்தேன். ஸோ அதை எங்கேயும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸ்லாஷில் என் பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஸ் ரிமூவ் த ஸ்லாஷ் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் என்கிரிப்டட் வேரியபிள் ப்ராட் ரைட். ஸோ ஃபார் ப்ராட் அப்படி சொல்லிட்டு தரேன் அண்ட் தென் செக்யூர் ஸ்ட்ரிங் அண்ட் தென் இதுலேயும் நம்ம வந்து நம்மளோட சேம் என்கிரிப்ஷன் கீயை சூஸ் பண்ணிக்கலாம், டிபி என்கிரிப்ட் அப்படிங்கிறது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு வேல்யூ, ஸோ ஜஸ்ட் என்கிரிப்டட் ஸ்ட்ரிங் தான் இல்லையா. யூஆர் ராக்கிங் சின்ஸ் யூஆர் ஸ்டில் வாட்சிங். ஸோ நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ராக்கிங் கைஸ். ஸோ க்ரியேட் பேராமீட்டர் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேராமீட்டர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ரெண்டு பேராமீட்டர் வந்து டெவில் இருக்குது, இன்னும் ரெண்டு பேராமீட்டர் வந்து ப்ராட்ல இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக கால் பண்ணலாம், இல்லை ப்ரோக்ராமேட்டிக்கலாக ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிஎல்ஐ பார்த்தோம் அப்படின்னா AWS CLI தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்னோடய லோக்கல் என்விரான்மெண்ட்டில் AWS CLI வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்னா நம்மளோட S3 வீடியோ பாருங்கள். ஸோ அதில் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ AWS SSM. ஸோ SSM அப்படிங்கிறது சிஸ்டம் மேனேஜரோடது. ஸோ இதுலேயே வந்து நிறைய இருக்குது கைஸ். ஸோ லைக் வந்து இப்போ நான் AWS SSM ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த SSMனால் என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த சிஸ்டம் மேனேஜர்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துட்டு லைக் வந்து வளவளன்னு போகுது. ஓகேயா? ஸோ ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் பேராமீட்டர் மட்டும்தான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து AWS SSM கெட் பேராமீட்டரோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ AWS பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சின்டாக்ஸ்லாம் வந்து நான் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேரல்ஸ் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் கூட பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நேம் மட்டும் அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இஃப் யூ ஆல் யூ நீட் நோ வந்து என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு SSM அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் அதுக்கான இது வந்து கெட் பேராமீட்டர் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சின்டாக்ஸ் வந்து ஹெல்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் சின்டாக்ஸ் வந்து AWS கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சின்டாக்ஸ் என்னென்னா கெட் பேராமீட்டர் அண்ட் தென் -nameவேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ AWS SSM கெட் பேராமீட்டர் அண்ட் தென் -nameஅந்த தென் நேம் வந்து என்னென்னா நம்மளோட வேரியபிள் நேம் தான். ஸோ TP/dev/R1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு JSON ஃபார்மேட்டில் நம்மளோட வேரியபிள் வந்து ஃபெச் ஆகி வரும். ஸோ நம்ம பார்க்கலாம் நம்ம கொடுத்துருந்த வேரியபிள் டெக் பேஜ் வியூஎஸ்ஆர் ஆசம் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம சிஎல்ஐ வச்சு ரிட்ரைவ் பண்ணுவோம். ஸோ இதே வச்சு நம்ம இன்னொரு இதுவும் ரிட்ரைவ் பண்ணலாமா? ஸோ நம்ம கொடுத்துருந்தா VAENC அப்படிங்கிற என்கிரிப்டட் வேல்யூவும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் சி வேல்யூ வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணி வேல்யூவை அவுட்புட்டாக எடுக்கணும். ஸோ எப்படி டீக்ரிப்ட் பண்ணலாம்? ஓகே, இருக்கவே இருக்குது நம்மளோட சின்டாக்ஸ் ரைட். ஸோ ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு வேல்யூவை டீக்ரிப்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ யூ கேன் சி -with -decryption அப்படிங்கிற இது. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸோ நம்ம முன்னாடி பண்ண கமாண்டில் ஸோ ஆல் வி நீட் டு இஸ் -with decryption அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட வேல்யூ பேராமீட்டர் வந்துட்டு டீக்ரிப்ட் ஆகிட்டு
நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் டாப் சீக்ரெட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து டீக்ரிப்ட் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அட் அ டைமில் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பேராமீட்டருக்கு பதிலாக நீங்கள் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அந்த இந்த இடத்துல ஐஃபன் ஐஃபன் நேமில் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லாஷ் டவ் ஸ்லாஷ் வேர் ஒன் அப்படின்னு பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, லெட்ஸ் சி வித்தவுட் இப்போ நான் டீக்ரிப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு வேல்யூமே வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகி வரும். ஸோ இதில் பார்க்கலாம், இதில் வேல்யூ என்கிரிப்ட் என்கிரிப்ஷனாகவே இருக்குது, அண்ட் தென் வேர் ஒன் அப்படிங்கிறது அப்படியே கிடச்சிருக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டாக. ஸோ இதிலே நீங்கள் வந்து டீக்ரிப்ட் பண்ணி வரணும் அப்படின்னா, ஸோ இது கூட நீங்கள் ஐஃபன் ஐஃபன் வித் ஐஃபன் டிக்ரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்கிரிப்ட் ஆன வேல்யூவும் வந்துட்டு நமக்கு டிக்ரிப்ட் ஆகி வரும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட விஐஎன்சிக்கு திஸ் இஸ் டாப் சீக்ரெட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது டிக்ரிப்ட் ஆகியே வந்திருக்கு. இதே நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த பாத் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்லாஷ் டிபி டெவ் அப்படிங்கிறது, ஸோ இந்த ஸ்லாஷ் டிபி ஸ்லாஷ் டெவ் அப்படிங்கிறது ஒரு பாத்தா, அதுக்குள்ளே தான் நிறைய வேரியபிள்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ AWS SSM get ஐஃபன் பேராமீட்டர்ஸ் ஐஃபன் பை ஐஃபன் பாத், அண்ட் தென் இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஐஃபன் ஐஃபன் நேம் வாட் வில் யூஸஸ் ஐஃபன் ஐஃபன் பாத், அண்ட் தென் இதில் ஸ்லாஷ் டிபி ஸ்லாஷ் டெவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெவ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸுமே வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதே நீங்கள் வந்து டாப் லெவலில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்லாஷ் டிபி அண்ட் தென் ஐஃபன் ஐஃபன் ரிகர்சிவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ டிபியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ் அண்ட் சப் பார்ட்ஸ் கூடிய வேரியபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், டிபி டெவோடது அண்ட் தென் டிபி டெவ் டிபி ப்ராடோட விஐஎன்சி அண்ட் தென் டிபி ப்ராடோட வேரியபிள் ஒன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் ஸ்டில் நம்ம வந்து டிஃபால்ட்டாக வரதுனால இது வந்து டீக்ரிப்ட் ஆகாமல் என்கிரிப்ட்லேயே இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களோட வேல்யூஸ் வந்து டீக்ரிப்ட் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் தான். ஸோ இதிலேயே ஐஃபன் ஐஃபன் வித் ஐஃபன் டீக்ரிப்ஷன் அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரப்போகிற ஃபீல்ட்லேயும் வந்துட்டு வேல்யூஸ் டீக்ரிப்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் வேல்யூ வந்து நம்மளோட பேராமீட்டர் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணுவோம், அண்ட் தென் ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்மளால் சிஎல்ஐ யூஸ் பண்ணி யூ கேன் ஃபெச் தோஸ் வேல்யூஸ் அண்ட் தென் ஃபெச் பண்ண வேரியபிள்ஸை நம்மளோட ஓன் கோடில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட இது வந்து நீங்கள் மாற்றணும், லைக் வந்து வேரியபிள் மாற்றணும் அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் கோட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேராமீட்டரோட யூஐக்கே போயிட்டு இல்லை பேராமீட்டரோட ஏபிஐ யூஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து மேப் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கோட் வந்து அப்படியே இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு இதில் வெர்ஷனிங் இருக்கிறதுனால, ஸோ இன்கேஸ் நீங்கள் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதே நம்ம பாஸ்வேர்டு வந்து ரொட்டேட் பண்ணலாமா ஆட்டோமேட்டிக்காக, இன்னும் செக்யூர்டாக வந்து மேனேஜ் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு AWS இன்னொரு சர்வீஸ் இருக்குது. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே டைம் 3:30 PM IST க்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.